هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. பருவ வயதை அடையாத 8 வயதுடைய ஒரு குழந்தை தற்கொலை செய்து கொண்டால் அக்குழந்தைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின்படி என்ன தண்டனை கிடைக்கும் என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாம் என்பது மனிதனையும் மனிதன் வாழுகின்ற பூமி முழு பிரபஞ்சம் உட்பட அத்தனை படைப்புகளையும் படைத்த மிகவும் நீதமான அல்லாஹ்விடமிருந்து வழங்கப்பட்ட சட்டங்களாகும். இயற்கை மார்க்கமாகிய இஸ்லாத்திலே ஒவ்வொரு சட்டமும் இயற்கைக்கு அறிவுக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. 8 வயதுடைய குழந்தை தற்கொலை செய்வதென்பது மிக மிக அபூர்வமான ஒன்று, ஏன் இதுவரைக்கும் நாம் கேள்விப்படாத ஒன்று. எப்படியோ மனிதன் எதனையுமே அறிந்திராத நிலையிலே தாயின் வயிற்றிலிருந்து அல்லாஹ்வினால் வெளியேற்றப்படுகின்றான் என்று அல்குர்ஆன் சொல்லுகின்றது. பருவ வயதை அடையும் வரைக்கும் மனிதனுக்கு நல்லது கெட்டது பிரித்தறியக்கூடிய தெளிவான சிந்தனை கிடையாது. எனவே அறிவுபூர்வமான இந்த வழிகாட்டலில் பருவ வயதை அடைவதற்கு முன்னர் ஒரு குழந்தை மரணித்து விடுகின்றது என்றால் தன்னுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்கும் அளவிற்கு தெளிவான சிந்தனை இல்லாத அந்த சிறு பிள்ளைகள் அந்த சிறு வயதிலேயே மரணித்து விட்டால் அவர்கள் சுவனவாதிகள் என்று இஸ்லாம் கூறுகின்றது. சஹீஹ் புகாரியிலே 7047 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள நீண்ட ஹதீஸிலே இந்த விடயத்தை நாம் பார்க்கலாம். கனவின் மூலம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டப்படுகின்ற காட்சியிலே மிக உயரமான ஒரு மனிதர் ஒரு பூங்காவிலே பிள்ளைகளோடு நின்றிருக்கின்றார். இது பற்றி நபி அவர்களுக்கு வானவர்கள் மூலம் அளிக்கப்பட்ட விளக்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சிறு வயதிலேயே மரணித்துவிட்ட சுவனவாதிகளான அந்த குழந்தைகளும் தான் அது என்று நபி அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகின்றது. எனவே பருவ வயதை அடைவதற்கு முன்னர் ஒரு பிள்ளை என்ன செயலை செய்தாலும் தீய செயல்களிலே இங்கே கேள்வி கேட்கப்பட்டது போன்று தற்கொலைதான் அந்த குழந்தை செய்கின்றது என்றால் கூட தெளிவான பகுத்தறியும் சிந்தனை இல்லாத அந்த குழந்தையை அல்லாஹ் ஒருபோதும் குற்றம் பிடிப்பதில்லை. நியாயமான காரணங்களை ஏற்றுக்கொள்வதில் அந்த விடயத்திலும் அல்லாஹ் முதன்மையானவன் ஆவான். எனவே தெளிவான சிந்தனை இல்லாத வரைக்கும், அதாவது பருவ வயதை அடையாத வரைக்கும் ஒரு குழந்தை அது என்ன தவறை செய்தாலும் அவற்றை மிக கர்ணையாளனான அல்லாஹ் கணக்கில் எடுக்காமல் அந்த பிள்ளைகள் அனைவரையும் சுவனத்துக்கு அனுப்பிவிடுகின்றான். அது இணை வைப்போருடைய குழந்தைகளாக இருந்தாலுமா என்று நபி தோழர்கள் கேட்கின்றார்கள். ஆம், இணை வைப்போர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் வழங்குகின்றார்கள்.
எனவே பருவ வயதை அடைவதற்கு முன்னர் ஒரு பிள்ளை என்ன தவறை செய்திருந்தாலும் மிக கருணையாளனான அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் சுவனத்திற்கே அனுப்புவான். அவர்கள் செய்த குற்றங்களுக்கு ஒருபோதும் தண்டிக்கப் போவதில்லை.